ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகள் உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த முதல் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா தற்போது 10 விக்கெட் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை தள்ளியிருக்காங்க. இந்த போட்டியில் நடந்த 4 முக்கியமான சம்பவங்களை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா 49.1 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்து வெறும் 255 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இந்திய அணியில் அதிகபட்சமாக சிகர் தவான் 74 ரன்களும் கே எல் ராகுல் 47 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க. அதன் பிறகு கிளம்பிறங்கின ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா 38வது ஓவரிலேயே 258 ரன்களை எடுத்து ஒரு விக்கெட்டை கூட இழக்காம அவங்க தற்போது 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் அந்த அணியின் துவக்க வீரர்களான டேவிட் வார்னர் 128 ரன்னும் ஆரோன் பின்ச் 110 ரன்களும் எடுத்து இந்திய அணியோட பவுலர்களை புரட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்ஸ்மேனான ரிஷப் பண்ட் 44வது ஓவரில் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான பேட் கமின்ஸ் பந்து வீசினார். அவர் வீசின ஒரு பவுன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர்கள் புல் ஷாட் அடிக்க போகுது அவருடைய பேட் பகுதியில் பட்டு பால் வந்து ரிஷப் பண்டோட ஹெல்மெட்டில் பலமாக தாக்கியது. அப்போது ஆஸ்திரேலிய வீரர்கள் அவுட் கேட்டு முறையிட்ட போது சற்று கள நடுவரே குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு அவங்களுக்கு அவுட் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஹெல்மெட்டில் பந்து பலமாக தாக்கியதனை தொடர்ந்து ரிஷப் பண்ட் அவர்களுக்கு அப்போது தலையில் வலி வந்திருக்கு. இதன் காரணத்தினால அவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஃபீல்டிங் செய்யும் போது அவங்க வந்து விக்கெட் கீப்பிங் பணியை மேற்கொள்ளலை. அவருக்கு பதிலாக கே எல் ராகுல் விக்கெட் கீப்பிங் பணியை பார்த்துட்டாங்க. மணீஷ் பாண்டே உள்ளே வந்து ஃபீல்டிங்கில் சப்ஸ்டிடியூட்டாக நின்னாங்க. தற்போது பிசிசிஐ தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு தற்போது காயம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. அதற்கான முடிவு இன்னும் வெளிவரலை. ஆனால் தற்போது அந்த காயத்தினால் அவருக்கு சிறிதளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனுடைய முடிவு வெளியில் வந்துச்சு அப்படின்னா அவர் இந்த தொடரில் விளையாடுவாங்களா அப்படி இல்லையாங்கிறது தெரிய வரும் அப்படின்னு தற்போது புதிய நியூஸை சொல்லியிருக்காங்க. அவர் கண்டிப்பாக இந்த தொடரில் விளையாட முடியல அப்படின்னா அவருக்கு பதிலாக கே எல் ராகுல் விக்கெட் கீப்பிங்கை பார்த்திப்பாங்க. மாற்று விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் அவர்கள் அணிக்கு தேர்வு செய்யப்படுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இந்த போட்டியில் டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா 128 ரன்களை அடித்து அவங்க வந்து நாட் அவுட்டில் இருந்து இந்திய அணியோட தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. இவங்க பேட்டிங் செய்து கொண்டு இருக்கும்போது கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஸ்டம்பிங் வாய்ப்பை நழுவ விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். டேவிட் வார்னர் லைனுக்கு வெளியில் கொஞ்சம் சிறிதளவு இன்ச் கேப்பில் அவங்க வந்து காலை வெளியில் வச்சுருக்கும் போது கே எல் ராகுல் கைக்கு பந்து வந்துச்சு. டேவிட் வார்னர் மிஸ் பண்ண அந்த பந்தை பார்த்தீங்கன்னா கே எல் ராகுலும் ஸ்டம்பிங் பண்ண தவறி அவங்களுடைய கையில் பட்டு கீழே விழுந்துருச்சு. ஆனால் மகேந்திர சிங் தோனி இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேவிட் வார்னர் இந்த இடத்துல அவுட் ஆகியிருப்பாங்க அப்படின்னே தற்போது தோனியோட ரசிகர்கள் அனைவருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா துவக்க வீரராக களமிறங்கி அவங்க வெறும் 10 ரன்களில் ஆட்டம் இழந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே டேவிட் வார்னர் ஒரு கேட்ச் வாய்ப்பை நழுவ விட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக கேட்ச் வாய்ப்பை நழுவ விட்டாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அந்த இன்னிங்ஸில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் அடிக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த போட்டியில் அவங்க ரசிகர்களை ஏமாத்திட்டாங்க. இந்த போட்டியில் மைதானத்தில் நேரில் ஆட்டத்தை பார்ப்பதற்கு வந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் எந்த ஒரு பொருளையுமே எடுத்து செல்வதற்கு தடை விதிச்சிருந்தாங்க. காரணம் மத்திய அரசுக்கு எதிராக யாரேனும் மைதானத்தில் போராட்டத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு இந்த ஒரு தடையை மைதானத்தில் அமல்படுத்தி இருந்தாங்க. இருந்தாலும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சிஏஏ அப்படின்ற டிஷர்ட்டை அணிந்து வந்து அதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதே போல் நோ என்ஆர்சி அப்படின்ற வாசகங்கள் பொருந்திய டிஷர்ட்டை அணிஞ்சு வந்து அவங்க வந்து இந்த மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.